ஒரு சில படங்கள் அது யாருக்கு எப்படி வரணும்னா நம்மளே நினைப்போம், நானே இது நம்ம நான் செய்யணும்னு நினைக்கல. என்னென்னா கலைஞான சார் வந்து, தம்பி உங்கள் குருநாதர் நடுவில் நல்ல கதை இல்லாதனால சரியான படம் இல்லாமல் இருக்குது, அதனால் நீ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி அவருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக மறுபடியும் அவருடைய பெயர் இது பண்ணுற அளவுக்கு ஒரு இது பண்ணணும், அதனால் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எனக்கு நீ கண்டிப்பாக கொடுக்கணும் தம்பி அப்படின்னாரு. அப்போ நான் யோசித்தப்போ இது நம்ம ஆள் ஸ்கிரிப்டு, ஸோ இதை அவருக்கு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும், இதை அவர் செஞ்சாருன்னா ஸ்கிரிப்டு பலமாக இருக்குது, அவர் டைரக்ஷன் அப்படிங்கும்போது இன்னும் பெரிய லெவலில் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கினேன் நல்லா இருக்கிறத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு போனேன். அவருக்கு ஆமாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கின்ற கதை அப்படின்ட்டு அங்கே போய் எங்கள் டைரக்டரை பார்த்து விஷ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். எங்கள் டைரக்டர் உடனே ஒருத்தரை காமிச்சார், வாயா நல்ல நேரத்தில் வந்த ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரொடியூஸ் பண்ணார். இந்த பையன் கதையை தான் ஓகே பண்ணியிருக்கேன், பிரமாதமான ஒரு கதை, அடுத்த அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா இந்த ஐயர் அந்த பிராமின் அந்த இது அதை வச்சுட்டு ஒரு சப்ஜெக்டு நாடகமாக போட்டிருக்கா ரொம்ப நல்லா இருந்தது, அதுதான் அடுத்தது பண்ண போகிறேன்னு அவருடனே என் கால் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னாரு. நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கலைஞன் என்னை பார்த்தாரு, விட்டுருங்க அவனுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு, இப்போ நான் போய் என் கதையை சொல்கிறேன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா தப்பாக போகும், அதனால் விட்டுருங்க அவரே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுட்டேன். அதுதான் வேதம் புதிதாக அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கேப் எடுத்து அதுக்கு ஏன்னா உடனுக்குடனே நம்ம பண்ணால் நல்லா இருக்காது, அதே மாதிரி அதே சப்ஜெக்டை வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அப்புறம் நான் வந்து இது நம்மால் வந்து அதுக்கப்புறமா நான் பண்ணேன். ஸோ ஒரு சிலது வந்து நம்ம நினச்சாலும் நம்மக்கிட்டேருந்து போய் மறுபடியும் வந்து மறுபடியும் போய் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவாக வேண்டாம்னு நினச்சா கூட ஹீரோவாக நடிக்க வேண்டிய அளவுக்கெல்லாம் வந்தது எனக்கு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, மாறி மாறி வந்துட்டுருக்கேன். அப்புறம் இன்னொன்று அவர் சொன்னார், ராஜராஜ சோழனை பற்றி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. நமக்கு தமிழ்நாடு ஜனங்கள் நினச்சா தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்னென்னா இந்த கட்சிக்காரனும் காசு கொடுக்குறான், அந்த கட்சிக்காரனும் காசு கொடுக்குறான், அடுத்த கட்சிக்கார எல்லாரும் கொடுக்குறாங்க, எல்லாரும் சத்தியம் வாங்கிக்கிறாங்க, எல்லாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க, இவங்க யாருக்கிடா ஓட்டு போடுவாங்கன்னு அதுதான் புரியல. ஸோ எப்படி அவங்க தீர்மானம் பண்ணி ஓட்டு போடுறாங்கன்னு இதையே நான் நினச்சி மண்டையை ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த எலெக்ஷனில் எல்லாம் என்ன நடக்க போகுது என்னென்னு தெரியாமல் கஸ்தூரியெல்லாம் ஏதோ ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இருக்கு அவ்வளோ போலக்கு, ஆனால் எனக்கு மட்டும் அதில் இன்னும் குழப்பம் இருந்துட்டுருக்கு. ஸோ ப்ரொடியூசர் அவர்கள் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமாச்சாரம் என்னென்னா, இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸு ப்ரொடியூசர் பாலா அவர்களே வந்து எல்லாத்த பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், யார் யார் எந்தெந்த விதத்தில் ஒர்க் பண்ணாங்க, எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க, யார் யாருக்கு என்னென்ன டேலண்ட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக ஓப்பனிங்லேயே வந்து முன்னூறுலேயே அவரே ரொம்ப அழகாக தெளிவாக பேசினார். எனக்கு அவரை பார்த்த ஒரு சின்ன மரியாதை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவர் ரைட்டர், அதுவும் டப்பிங் படம் ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவர் இப்போ சொன்னாங்க சமீபத்தில் கூட வந்து அந்த புலி முருகன், அதுக்கப்புறம் இன்னொரு படம் லூசிபரா அது இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரே ஒரு டப்பிங் படம் தான் பண்ணேன், அது வந்து மகதீரா, அந்த படத்துக்கு மட்டும் டப்பிங், அது வந்து தானும் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணுறதா இருந்ததுனால சார் அது டப்பிங் படம் மாதிரி தெரியக்கூடாது, அதனால் பாட்டெல்லாம் வாலி சார் எழுதுகிறாரு, அது மாதிரி டைலாக் நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னாரு. அப்போ நான் இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டைலாக் எழுதியிருக்கோம், டப்பிங் எழுதுனது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல ஒரு முயற்சி பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போ தான் போனோடனே ரொம்ப தகராறு அதில் இருக்குதுன்னு தெரிஞ்சது. என்னென்னா இங்கே சாதாரணமாக அம்மாங்கிறது எல்லா இடத்துலையும் அம்மானா சிங்க் ஆகிட்டு போயிடும், அங்கே நானான்னு சொல்லுவாங்க அப்பாவை. இந்த நானாக்கு இது எப்படி தமிழில் நானான்னு சொல்கிறது அப்பான்னு சொல்லி சொன்னோம்னா லிப்பு சேரும், நானான்னா லிப்பு சேராது, டாடினா தப்பிச்சுக்கலாம் இங்கிலீஷில் வர்றதுனால, இதுக்கு நானாக்கு என்னடா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மண்டை அப்போ தான் நினச்சேன், இது மாதிரி எத்தனை வார்த்தைகள் இருக்கும், இந்த மாதிரி டப்பிங் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் எந்த விஷயமுமே சாதாரண இல்லை, எல்லாமே ஒரு வித்தை தான், எல்லாத்துக்குமே ஒரு திறமை வேணும் அப்படின்னு. ஸோ அவர் அவ்வளோ படங்கள் சிறப்பாக பண்ணியிருக்காரு, அதனால் ரைட்டருங்கிற முறையில் வந்து அவரை நான் பாராட்டுறேன். அவர் அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து மற்றவங்களெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில்
பாராட்டி சொன்னாங்க. இதில் என்ன அவர் மட்டுமே பாராட்டலை, இப்போ மீம்ஸ் கோபி பேசுகிறாருன்னா அவர் வந்து யார் யாரை பற்றி என்ன சொல்லணுமோ சொன்னாங்க. அதே மாதிரி மற்ற டெக்னீஷியனும் வந்து அவங்கவும் மட்டும் இல்லாமல் அவங்க கூட நடித்தவங்களுடைய திறமைகள் எல்லாம் சொல்லி அவ்வளோ பெருந்தன்மையை எல்லோரும் கொடுத்து கொண்டு பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் வந்து இந்த காலத்தில் வந்து படம் எடுத்தோம்னு சொன்னோம்னா எடுக்கிறது பெருசு இல்லை, காரில் வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் திரும்பி போகும்போது சைக்கிள் அப்படின்னா, இது 37 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் வந்து காட்டு இதாகவே போட்டேன். மௌனகீதங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ப்ரொடியூசர் கோபிநாத் நல்ல தடியாக ஒரிஜினல் அவர் சைஸ் அப்படி தான் இருக்கும். அவர் வந்து காரில் தான் வந்து கோயம்புத்தூர் டு சென்னைன்னு சொல்லி முதல்ல புறப்படுவார் தயாரிப்பாளர்னு சொல்லி ஆரம்பித்து, அப்புறம் நடுவு நடுவில் டைட்டிலெலாம் போட்டு கடைசியில் எண்டு வரும்போது ப்ரொடியூசர் மறுபடியும் ஊருக்கு திரும்பி போகும்போது கொஞ்சம் ஒல்லியாகி போய், அப்புறம் கார்லேருந்து சைக்கிள் ஆகி சைக்கிள்லேருந்து அப்புறம் நடந்து கோயம்புத்தூர் போகும்போது ரொம்ப இப்படி வந்து சேருவார் அப்படின்னு சொல்லி கடைசியில் தயாரிப்புன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். என்னென்னா தமாஷுக்காக ஒரு ஹியூமர் அந்த காலத்துலேயே அப்படி தான் இருந்தது. ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுத்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை, ரொம்ப சிரமம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால் இவங்க இவ்வளோ வருஷம் கழிச்சும் இன்னும் அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டேங்க. இந்த அகோடி படம் இந்த டைட்டில் இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. என்னென்னா சில விஷயங்கள் வந்து எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா அது உண்மையாக என்ன நமக்கு தெரியாது. பேயை பற்றி சொல்கிறதுன்னு சொன்னோம்னா எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் அதை வந்து எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்போம், அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா. எனக்கு மட்டும் ஒன்றே ஒன்று தான், பேயின்னு ஒன்று இருந்ததுன்னு சொன்னோம்னா நாட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வேலையே இல்லை. என்னென்னா பேய் வந்து பேயாக ஒருத்தனை கொண்டுட்டாங்க, பேயாக வந்தானே அடுத்த நாளே அவன் வந்து போய் அரைஞ்சிட்டான் அடிச்சிட்டான்னு சொல்லி சொன்னோம்னா அப்புறம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போகும்ல, ஐயோ பேயாக வந்து கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. போலீஸ்காரன் பாருங்கள் தேடிக்கிட்டே இருப்பான் கொலை பண்ணவனை. ஸோ எங்கடா பேய் வருது எங்கடா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நான் யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன், எப்படி இப்படி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க, பேய் வந்து பழி வாங்குது பழி வாங்குன்னு. எந்த காலத்தில் பேய் வந்து பழி வாங்கியிருக்குது? ஆனால் நம்ம அந்த மாதிரி படம் எடுத்தோம்னா அது சந்தோஷமாக உட்காந்து ஆனந்தமாக பார்த்துக்கிட்டே இருப்போம், அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி பேய் அப்படிங்கிற மாதிரி இந்த அகோரி அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையிலேயே அது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சவுண்டிங்கே அப்படி தான் இருந்தது. இப்போ பைரவா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு மந்திரவாதி பேர் தான் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். ஆனால் தெலுங்கில் பார்த்தோம்னா ஹீரோக்கு பேரே பைரவாட்டிருக்கோம். நான் அதை மாற்ற சொல்லி மகவீரால் வந்து பைரவா அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு பாதாள பைரவையிலேருந்து பைரவா அப்படின்னு சொன்னாலே அது வில்லம் பேராக இருக்கே, என்னடா அது ஹீரோவுக்கு வந்து பைரவான்னு, அது ஹீரோயின் வந்து பைரவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அது ஒரு மாடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பா லிப்பு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கணுமேனு பார்த்திபா அப்படின்னு சொல்லி மாற்றினேன். அங்கிருந்து அப்படி சொன்னோம் பார்த்திபன்லாம் சென்டிமெண்ட்டாக எங்களுக்கு பைரவாக தான் வேணும். இல்லையா எங்கள் ஊர் தமிழ்நாட்டில் அதை ஒத்துக்க மாட்டாங்க, அந்த வில்லன் கேரக்டருக்கு வர்ற பேர் அதை கொஞ்சம் எப்படியாவது அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசர்லாம் புரிய வைங்க. அதனால் பார்த்திபாங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு பேர், அர்ஜுனனுடைய பேர் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பைரவனுக்கு பார்த்திபனாக மாற்றுறதுக்கே ரொம்ப போராட்டமாக இருந்தது. அப்படியெல்லாம் போராடி அந்த இது கொண்டு. ஸோ அகோரி அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். இவங்க சொல்கிறதுல வந்து இப்போது நெகட்டிவ் இல்லை, அது பாசிட்டிவ். என்னென்னா இந்த மாதிரி அகோடி மாதிரி விஷயங்களை பற்றி பாலா மட்டும்தான் ஒரு படம் எடுத்தாரு, மற்றபடி எத்தனை பேர் என்ன வேணாலும் கதை சொல்லிட்டேக்கலாம், நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா சில விஷயங்களில் வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றி சொல்லலாம், ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்கள் டைரக்டர் ரயில் படம் எடுக்கும்போது டிஸ்கஷன் அப்போது சொல்லிட்டு இருந்தார், என்னென்னா அந்த ஒரு புரட்சியாக ஏதாவது ஒன்று சம்திங் இருக்குன்னு என் படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் வச்சு ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இது மழை வர்றது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஊரில் எல்லாம் ஒரு ஐதீகம் இருக்குது, ஆனால் அது மாதிரி இல்லையே நம்ம கதை மாறி இருக்கு. என்ன சார் உங்கள் ஊர் ஐதீகம்னு இல்லை மதுரை பக்கம் சொல்லுவாங்க. மழை வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் வந்து பிறந்த மேனியாக கையில் கொல்லிக்கட்டை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே நைட்டில் ரவுண்டும் வந்து கோயிலுக்கு போய் பூஜை பண்ணால் உடனே மழை வந்துடும் ஐதீகம் இருக்குன்னு நான் சொன்னேன். இது உங்கள் ஊரில் தானே அப்படி, எங்கள் ஊரில் அப்படி இல்லை சார், மழை வர்றது இல்லை மழை வந்தது நிற்கிறதுக்கு அப்படி போவாங்க. ஐயோ என்னையா சொல்கிறேன், யாருக்கு சார் தெரியும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்று இருக்கும், அதனால் ஜனங்களுக்கு அதெல்லாம் தெரியவா போகுது. அதனால் மழையை நிறுத்துறதுக்கு நம்ம கையில் கொல்லி கட்டி கொடுத்து வச்சுருவோம் சார், இது சரியாக வருமா? நல்லா வரும் சார், ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவருக்கே சில நேரங்கள் அவர் நல்லதாக கிரியேட் பண்ணுவார், ஆனால் அவருக்கே டவுட் வந்துடும். 16 வயதுல படத்தில் வந்து ஒரு நல்ல சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவர் ஸ்கிரிப்டில் ஒரிஜினலாக இருந்தது. என்னென்னா ஸ்ரீதேவி வந்து அந்த டாக்டர் கெடுக்க போகும்போது
அங்கே வீதியில் வந்து அந்த மரத்துக்கடியில் ஒரு உட்காந்துட்டு இந்த இளநி செய்விட்டுருப்பான். ஸோ இப்படி பிடிக்கணும், அப்படி பிடிக்கணும், அப்படி பிடிக்கணும்னு ஸ்ரீதேவி அந்த டாக்டர் மாற்றி 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 அப்படி பிடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீதேவிக்கு அந்த மயக்கம் வந்து அப்படியே பெட்டில் சாயிற அளவுக்கு வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட் பழைய ஒரிஜினல் கதையில். ஸோ அது இப்படி இப்படி சீவி 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 வந்து பெட்டில் படுத்ததுக்கப்புறம் டொப் அப்படின்னு சொல்லி போட்டு சிம்பாலிக்காக முடிக்கிற மாதிரி வச்சுருந்தார். அப்புறம் வந்து எல்லோரும் சண்டை போட்டு என்னென்னா, சார் ஹீரோயினை வந்து ஒருத்தர் கெடுத்துட்டான்னு சொன்னோம்னா அப்புறம் ஹீரோவோடையெல்லாம் செய்கிறது நல்லா இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கெடுக்கூடாதுன்னு இல்லை, இது அப்போ தான் ஒரு 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 ஹார்ட் ஃபில்மாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு இவர் சண்டை. புரொடியூசர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, பாலகுரு சார் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, கலைமணி எல்லோரும் எப்படி அவர்கிட்ட சொல்கிறதுன்னு அப்புறம் எல்லாருமா சேர்ந்து போட்டு அமைக்கி அப்படியெல்லாம் கெடுக்கிறதே கிடையாது, தப்பிச்சு வந்துடுறாவோ கெடுக்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. அவருக்கு ஒரே அப்செட்டு. நான் ஸ்கிரிப்ட் படித்தப்போ நல்லா இருந்தது, என்னென்னா அங்கே அதாவது தப்பு பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்ல, அங்கே உள்ள வந்து அவர் ஒவ்வொன்றா அட்டம் பண்ணி அட்டம் பண்ணி அப்படி பெட்டில் படுக்க வைக்கிற வரைக்கும் இந்த சிம்பாலிக்காக எல்லாம் செய்வது 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 அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தது அப்படின்னா கடைசியில் எடுத்து கட் பண்ணிட்டார், டபால்னு அடிச்சிட்டார். அது ஏன் சார் அப்படின்னு, அதான் கெடுக்கலையா நீங்களாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டீங்கல்ல, அப்புறம் ஒரு தப்பு பண்ணலாங்க போது அப்புறம் எதுக்கு அப்புறம் எழுநீ சீவி அப்படின்னு. இல்லை சார் சீவர் நல்லா இருக்கு, யோ சீவி கடைசியில் என்னையா பண்ணுறது, இல்லை சார் கரெக்டாக சிம்பாலிக்கு சிங்க் பண்ணிடலாம், சிங்க் பண்ண என்னையா அப்படியே சிங்க் பண்ணுவோம், அதான் ஓடி வந்தாரில்ல சார் கடைசியில் அப்படி பொத்தல் போட்டு ட்ரை பண்ணும்போது கையிலேருந்து ஸ்லிப் ஆகி கடை கடை கடைகள்னு ஓடிச்சு கட் பண்ணால் ஸ்ரீதேவி வீட்டிலேருந்து கடை கடைகள்னு வெளியே ஓடியாரா, யோ எப்படியா சரியா வருமா, என்ன நம்ம பார்த்து வைக்கிறது தானே சார், என்ன சார் கண்டிப்பாக 100% சரியா வரும் சார், ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சரியா வச்சு பார்க்குறேன்ண்ணா. அப்புறம் மிட்லன் தேட்டரில் கிளாப்ஸ் என்ன அப்படியே பார்க்குறாரு, இல்லையா நான் அதுதான் சிங்க் ஆகுன்னு நினச்சி இல்லை, எது வேணாலும் சிங்க் ஆகுங்க சார் நம்ம பார்த்து கொடுக்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ரயில் அப்போ அதே மாதிரி மழை வர்றதுக்கு தான் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் வந்து இந்த மாதிரி கையில் கொள்ளிக்கட்டையோட நிர்வாணமாக அனுப்புவாங்க. பட் இந்த கதை அப்படி இல்லையனா சொன்னால் மழை பேஞ்சு சார் ஏகப்பட்ட வெள்ளம், மழை நிற்கிறதுக்கு நம்ம கொள்ளிக்கட்டையை கொடுத்து அனுப்புமேனா இந்த நிர்வாணமாக போகிறதுங்கிற கான்செப்ட் வந்து வேறு மாதிரி இருக்க, வித்தியாசமாக பேசப்படுற அளவுக்கு இருக்குமல்ல அப்படின்னு. அது சரியாக வருமாண்ணா, வரும் வரும் அதெல்லாம், அதனால் ஜனங்களுக்கு அது புதுசாக தான் இருக்கும், உங்கள் ஊரில் ஒன்று எங்கள் ஊரில் ஒன்று ஊருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்படின்னு. அப்புறம் கடைசியில் இது எடுக்கும்போது தான் பார்த்தேன் அந்த ஊரில் அடாடா எப்படியோ தெரிஞ்சிட்டாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க. இந்த மாதிரி அந்த கதாநாயகி கையில் கொல்லிக்கட்டியோட ராத்திரியில் வந்து நடந்து போகிற மாதிரி ஷார்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் இருக்க அங்கே இருக்கிற பொம்பளைகிட்டெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி ஆம்பளைகள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, யாரும் வெளியே வந்துடக்கூடாது, நீங்கள் மட்டும் வாசல் இருக்கணும் அப்படி இப்படின்லாம் பேசி என்னென்னமோ எல்லாம் சொல்லி கிளி ரிக்வஸ்ட் பண்ணி அப்புறம் நாங்கள் ப்ரொடக்ஷன் பாய் இந்த ரோட்டில் இந்த இந்த ஸ்ட்ரீட்டில் கூட எடுக்கிறோன்னு சொன்னோம்னா அங்கே போய் பார்த்துக்கோ, யாராவது ஆம்பளை வரப்போனா இப்படி போய் பார்த்துக்கோ, இங்கே போய் பார்த்துக்கோன்னு எல்லோரும் நின்று ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லிட்டு இப்படி வீதியில் எல்லாம் எடுக்கும்போதெல்லாம் பயந்து பயந்து எடுத்தோம், ஏன்னா யாரும் வந்துடக்கூடாது எந்த ஆம்பளையும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வீதியிலாம் எடுத்துட்டோம். அடுத்தது அந்த கோயில் குளம் இருக்குது, அந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி வரும்போது புடவை கொடுப்பாங்க, புடவை கட்டிட்டு கோயிலுக்கு வரணும். ஸோ இப்போ அந்த கோயிலுக்குள்ளே இறங்கும்போது சுற்றி வர இப்படி காம்பவுண்டு மாதிரி இருந்தது, ரோட்டு மேலே தான் கோயில், காம்பவுண்டு மாதிரி இருந்தது, அந்த பக்கம் பூரா காடு. ஸோ அதனால் என்னங்கன்னா இந்த ரோட்டில் மட்டும் எல்லா பக்கம் பிளாக் பண்ணிட்டோம், யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பக்கம் காம்பவுண்டு அந்த பக்கம் காம்பவுண்டு அப்படியும் காம்பவுண்டு, கீழே வந்து இறங்கி போகிறது குளம், அதனால் இறங்கி போகிறது கேமராலாம் வச்சு இது பண்ணோம். ஸோ இந்த கடைசியில் இந்த கடைசியில் எங்கேயும் ஆம்பளைகளை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஸ்டார்ட் கேமரான்னாரு. இப்போ அவங்க எடுத்து போட்டு உடனே தண்ணியில் போய் முங்கினாங்க, முங்கிட்டு மேலே வந்துன்னு இப்போ இது கொடுத்தாங்க, புடவை வாங்கி அப்படி பொத்தி வச்சேன், பொத்தி வச்சுன்னு டைரக்ட் ஷார்ட் ஓகே காட்டு அப்படின்னா உடனே எழுத்தாப்புலேருந்து இந்த காம்பவுண்டுக்குள்ள காட்டுக்குள்ளேருந்து அங்கங்கே ஆளுக அட உள்ளே ஏதோ போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க குரூப் குரூப்பாக எழுந்திரிக்கானுங்க. நாங்கள் இருட்டு காட்டுக்குள்ளே யாரா இருப்பான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் ஆளுங்க, என்ன சொல்ல முடியும் அவங்கள, காட்டுக்குள்ளே போய் தேடியா பிடிக்க முடியும் அத்தனை பேர்த்த. அப்போ நாங்கள் சிரிச்சுக்கிட்டோம், சரி இதுக்கு இருக்கிற மகிமை இப்படி தான் அப்படின்னு. இது ரயிலுக்கு மட்டும் அல்ல, அந்த புராணத்துலேருந்து இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த
தாராச சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண கதை. அந்த புராண கதையில் வந்து ஒரு ரிஷி பத்தினி, அது வந்து கற்றுக்கிறதுக்காக ஒரு மாணவன் சிஷியன் வர்றான். அந்த சிஷியனாக வர்றது யாருன்னா சந்திரன். இந்த சந்திரன் வந்து கற்றுக்க வரும்போது ரிஷி பத்தினிக்கு ஒரு லேசாக ஒரு மூடு மாறி இந்த சந்திரன் மேலே லேசாக ஒரு ஆசை வந்துடுச்சு. நேரடியாக கேட்க முடியாது இல்லையா, அதனால் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் அவர் ரிஷி எங்கேயோ வெளியே போன நேரத்தில் சிஷியனை கூப்பிட்டு, எப்பவுமே ரிஷி பத்தினி அப்படின்னா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளவு பயப்படுவாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் குளிக்கும்போது நீ தான் என்ன தேய்ச்சி விட்ணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அவன் முழிக்கிறான் திரு திருந்து, சந்திரன் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீ என்ன தேய்ச்சி விட்ணும், சரி ரிஷி பத்தினி சொல்லுமா என்ன சொல்கிறது என்ன. கடைசியில் இவன் போகும்போது பார்த்தா அந்த அம்மா துணி இல்லாமல் என்ன தேய்ச்சிக்கிடுவ அப்படின்ட்டான். கடைசியில் இவன் வேறு வழி இல்லாமல் தேய்ச்சிக்கிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் புருஷன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னி சபிச்சிட்டான். இன்னிலேருந்து நீ தேய கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து தான் தேய ஆரம்பித்தார் அப்படிங்கிற மாதிரி இது கதை. இது அந்த காலத்தில் புராணத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே நாடகமாக போட்டாங்க எல்லா ஊர்லேயும். இதில் கும்பகோணத்தில் வந்து நாடகமாக போடும்போது ஒரிஜினலாக ரிஷி பத்தினியை வந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டும் காட்சி ஒரிஜினலாக காட்டப்படும் அப்படின்ட்டான். அடேங்கப்பா, திருச்சியிலேருந்து ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் போகுது எங்கே கும்பகோணத்துக்கு. அப்புறம் பிரிட்டிஷ்காரனுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, என்ன கும்பகோணத்துக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் போகுது என்னென்ன, இல்லை இப்படி ஒரு நாடகம் அதனால் இப்படி ஒரு சீன் காமிக்கிறாங்க, அதனால தான் எல்லாரையும் எல்லாம் புலம்பெயர்ந்து எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க அங்கே அப்படின்னு. அப்புறம் பிரிட்டிஷ்காரன் இல்லை இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நாடகத்தையே பேன் பண்ணு அப்படின்னு சொல்லி, என்னென்னா இல்லை இல்லை இது புராணத்தில், ஐயோ புராணத்தில் வருதுன்னு என்னையா ஊரே காலி பண்ணிட்டு எல்லோரும் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நம்ம கலைஞான சார் அவர் ஒரு கதை எழுதினார், அவருக்கு இந்த மாதிரி புராணத்தில் வர்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பிடிக்குமே. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு ஒரு ஊரில் இந்த தாராச சாங்கம் அந்த நாடகம் நடக்குது அதில் இதே மாதிரி விளம்பரம் பண்ணிட்டாங்க. என்னடா விளம்பரம்னு சொன்னோம்னா, ஒரிஜினலாக ரிஷி பத்தினி வந்து என்ன தேய்ச்சி குளிப்பாட்டது ஒரிஜினலாகவே அது அந்த காட்சி நடைபெறும், இப்போ காண தவறாதீர்கள்னா. ஊர் எல்லையில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த நாடகம் போடுறாங்க. ஊரே மொத்த பேர் வெக்கேட் பண்ணிவிட்டு எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. ரெண்டு பேர் மட்டும், இந்த கோயிலில் நிறைய சொத்து இருக்கு இல்லையா நகைக, அதனால் ரெண்டு பேர் மட்டும் இருந்தாங்க, பாக்கி எல்லோரும் இங்கே அந்த நாடக சீனுக்காக வெயிட்டிங். இந்த ரெண்டு பேர் மட்டும் ஏப்பா நிஜமாகவே தத்ரூபமாக காமிப்பாங்க ஐயா, இல்லை எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குண்ணே. ரெண்டு பேர் டவுட்டாக இருந்தேன், நம்மளே போய் பார்த்து வந்துடுவோம்ண்ணே. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டானுங்க, அங்கே வேறு ஒருத்தனை மட்டும் விட்டு போட்டு வந்துட்டாங்க. ஏட்டு என்னென்ன இந்த நாடகம் வந்து நடத்துகிறவன் இருக்கானே அவன் செட்டப்பு, இங்கே வந்து இந்த நாடகம் நடக்கும்போது ஊரே இங்கே தான் இருக்கும், அவன் மொத்த பேரும் ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த ஊர் மொத்தமும் கொள்ளையடிச்சிட்டு கிளம்பிடுவான், இது கான்செப்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி வந்து அங்கே நாடகம் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஊரே கொள்ளையடிச்சிட்டு போகும்போது ஒருத்த மட்டும் பார்த்துட்டு ஐயோ ஐயோன்னும்போது அவனை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க, அவன் தப்பிச்சு அவங்ககிட்ட துணியெல்லாம் உருவி அவன் எப்படி எஸ்கேப் ஆனால் போதுன்னு அவன் நிர்வாணமாக உளுந்தடிச்சு ஓடியான்ட்டான். ஓடி வந்து இங்கே இந்த சீனப்போ அவன் ஸ்டேஜில் ஏறுறான் ஜனங்கிட்ட, ஏய் உன்னையாரா இப்படி பார்க்கணும்னு நினச்சான், நாங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிக்கோ, நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி சொன்னாலே இந்த ஊரே நிர்வாணமாகி போச்சு, அது தெரியலையே அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொள்ளையடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஊரில் எல்லாம் முழிச்சுட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கலைஞான சார் இப்படி பாருங்கள் கதையை வந்து எப்படி திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அகோரி அப்படின்னு சொல்லி இவங்க டைட்டில் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த அகோரியில் வந்து என்ன சொன்னாலும் ஜனங்கள் வந்து அதை வந்து நம்புவாங்க. ஆனால் என்னென்னா நம்ம நம்புறாப்புல சொல்லணும், நல்லா சொல்லணும், அது லாஜிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இளநீ இப்படி கிடக்கிறன்னு கையிலும் தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே லாஜிக்காக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த டைட்டிலே வந்து ஒரு பரபரப்பான ஒரு டைட்டில். ஈவன் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அந்த படம் வந்தால் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்குது. அது எப்படி ஹிந்திக்கு வந்து உடனே 75 லட்சம் கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடும் உடனே எல்லாமே சோல்ட் அவுட் ஆகி படம் பிரமாதமாக போய் ஒரு 100 டேஸ் ஃபங்க்ஷனை பண்ணி, அவர் காரு மட்டுமல்ல இன்னும் சொல்ல போனோம்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஃப்ளைட்டெல்லாம் கூட ஈஸியாக வாங்கலாம். இன்றைக்கி நாட்டினுடைய சூழ்நிலை அந்தளவுக்கு இருந்துகிட்ருக்குது, காசுக்கு யாருக்கும் பஞ்சமே இல்லை. அதனால் தயாரிப்பாளர் நிறைய படம் எடுத்து நிறைய பேர்கிட்ட இந்த டெக்னீஷியன்கிட்டெல்லாம் லைஃப் கொடுத்து, ஏன்னா இதில் புதுமுகமாக பாரு ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் புதுமுகமாக நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காரு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.